மூணாம் ராசிக்கு எப்படி இருக்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்த குருவானவர் ஏழாம் இடத்துக்கு போகின்றார் அங்கு ஏற்கனவே சமசப்தம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கேதுவுடன் குரு சேர்கிறார் என்பதையும் உங்கள் ராசியிலே ராகு இருப்பார் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில் மிதன ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையீடு கூடவே கூடாது கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேக ஆரோக்கியத்தில் வயிற்றுப்பகுதி பகுதி கழிவுகள் இடத்தில் இந்த குரு பயிற்சியில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே சமயம் குருவின் பார்வை தைரியம் உங்களுக்கு நேராக நேரடியாக சமசப்தமாக பார்வை விழுவதனால் கண்டிப்பாக லாபங்கள் அனுகூலங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் இதனால் வரை பெரிய அளவுக்கு மன கஷ்டங்கள் சங்கடங்கள் இருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு அது தீரும் இந்த குரு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணம் படிப்புக்கு உத்தியோகத்துக்கு தொழிலுக்கு வியாபாரத்திற்கெல்லாம் ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக தள்ளி போயிருந்த இடம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற விஷயங்கள் அதேபோல் போல் வீடை கட்டுவது இடித்து புதுப்பிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் கடன் அமைப்பு பெற்றாலும் சுப செலவுகள் என்பதனால் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்து சண்டை சச்சுருவால் இருந்த பாதிப்பு கேசு வரைக்கும் சென்றவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும் எந்த எந்த குடும்பத்தில் மட்டும் அந்நியுணை குறைபாடு தீ பார்த்து கொள்வது விட்டு கொடுத்து போவது நீங்களாக இருந்தால் போதும் அதேபோல் இருக்கின்ற குடும்பத்தில் பாதிப்பில்லாமல் பார்த்துக்கொள்வது விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மிதனத்துக்கு அதிகமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கூடா நட்பு விஷயத்தில் கே மித அதான் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை மட்டும் இந்த காலகட்டம் என்பதை மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும் மொத்தத்தில் எல்லா விஷயத்திலும் யோகம் அனுகூலம் லாபம் சந்தோஷத்தை பெறக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் உறவினர் தலையீடு மட்டும் கூடவே கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது காலஸ்திரிக்கு செல்வதும் கற்பக விநாயகர் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டிக்கு சென்று அபிஷேகம் செய்வதும் அந்த விபதியை வைத்து கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கற்பக விநாயகர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷம் அனுகூலங்கள் இந்த பெயர்ச்சியிலிருந்து சுபகாரியங்களாக ஏற்படுவது மனதிற்கு